ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சையத். இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, 2 6 மார்க்குக்கான ஆன்சர் ரைட்டிங் ஸ்ட்ரக்சர் பார்க்க போகிறோம். ஸோ சாம்பிளுக்காக ஃபஸ்ட்டு இந்த 2 6 மார்க் எடுத்திருக்கேன். இது வீக்லி டெஸ்ட் நம்பர் 1 உள்ளது, தமிழ்லையும் இருக்கும். இது இங்கிலீஷில், அடுத்து தமிழில் ஃபஸ்ட்டு கொஷினுக்கு, அடுத்து இது வந்து இங்கிலீஷில் தமிழில். ஸோ இதை தான் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் ஒரு ஐடியாக்காக. ஏன்னா நிறைய பேர் பயந்துகிட்டே இருப்பீங்க, ஒரு 6 மார்க் எப்படி எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஐடியா இல்லாமல் இருப்பீங்க. ஸோ அந்த ஐடியாக்காகவும், அப்புறமா வந்து உங்கள் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணுங்கிறக்காக தான் இதை மேக் பண்ணுறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். எவ்வளோ ஸ்பீடாக முடிக்க முடியுமோ அவ்வளோ ஸ்பீடாக நான் சொல்கிறேன். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு க்வெஸ்சனு. வீக்லி டெஸ்ட் நம்பர் 1 அசாதி கா அம்ரித் மகோத்சவ் இந்த டேர்ம் கொடுத்துட்டு இதை பற்றி கேட்கலாம் மேபி. ஏன்னா இப்போ ரீசெண்டாக கரண்ட் அஃபேர்ஸில் அதிகமாக வந்துட்டுருக்குது. அதே மாதிரி 75வது இந்திய சுதந்திர தின விழா கொண்டாடுறது மையப்படுத்தி இது தொடங்கப்பட்ட ஒரு விஷயம். ஸோ அது வந்து கரண்ட் அஃபேர்ஸ் ரீதியாக கொஷின் கேட்குறக்கான சான்ஸ் இருக்குன்னு சொல்லி தான் நான் அதை கொஷின் வச்சுருப்பேன். ஸோ இது வந்து யாரோட இனிஷியேட்டிவ்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவோட இனிஷியேட்டிவ். ஸோ நீங்கள் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, ஒரு கொஷினுக்கு நம்ம ஆன்சர் எழுதுனோன்னா ரொம்ப தெரியாததாக புரியாததாக ரொம்ப டெக்னிக்கலாக நிறைய எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறீங்க. டெக்னிக்கலாக சில வேர்ட்ஸ் கொடுக்கலாம், பட் ஆனால் நார்மலாக சில விஷயங்களும் நம்ம கொடுக்கணும். அதை நிறைய பேர் மறந்துடுறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பர்டிகுலர் ஸ்கீம் இருக்குன்னா அது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீமா ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீமா, தமிழ்நாடு கவர்மெண்ட் பண்ணுதா இந்தியா பண்ணுதாங்கிறத கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். ஆனால் நிறைய பேர் என்ன நினச்சிக்கிறீங்கன்னா, இது தெரியாதா, இந்த பேரை பார்த்தா இது தமிழ்நாடு கவர்மெண்ட்டோடனு தெரியாதான்னு சொல்லிட்டு எழுதாமல் இருக்கீங்க. அதை பண்ணாதீங்க, அது ஒரு கீ பாயிண்ட்டு தான். அதுக்கப்புறமா லான்ச்சுடு பை, இந்த மாதிரி நீங்கள் 6 மார்க் எழுதும்போதே சைடில் ஹெட்டிங் கொடுத்து எழுதுனீங்கன்னா உங்கள் ப்ரெசன்டேஷனும் நல்லாயிருக்கும், திருத்துறவங்களும் வந்து இவ்வளோ கண்டென்ட் கொடுத்துருக்கீங்கிறது தெரியும். ஸோ அது இல்லாமல் டைரெக்டாக பாயிண்ட்டாக எழுதுனீங்கன்னா உங்களுக்கு அந்த லெவல் ப்ரெசன்டேஷன் வைஸ் இம்ப்ரூவ் ஆகாது. இதே விஷயத்த ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா லான்ச்சுடு அப்படின்னு நான் எழுதலாம், பட் ஆனால் லான்ச்சுடு பை ஸ்டார்ட்ஸ் அப்ஜெக்டிவ் அப்படின்னு ஹெட்டிங் அதிக ஹெட்டிங் சப்ஹெட்டிங் போடும்போது ஒருத்தர் பார்க்கும்போதே ஓகே இவங்க ஒரு ஸ்ட்ரக்சர்டாக எழுதியிருக்காங்க, இவங்க இந்த கண்டென்ட்லாம் கொடுத்துருக்காங்கன்னு நான் உள்ளே படிக்காமலே வந்து ஓரளவு கெஸ் பண்ணிடலாம். ஸோ எந்த லெவலில் நீங்கள் எளிமைப்படுத்தி கொடுக்குறீங்களோ எவாலுவேட்டர்ஸ்க்கு, அந்த லெவலில் உங்களுக்கான மார்க்கும் கிடைக்கிறதுக்கான பாசிபிள் அதிகமாக இருக்கும். ஸோ அது 6 மார்க்லேயும் ட்ரை பண்ணுங்கள், ஒன்றும் தப்பு இல்லை. அதே மாதிரி 6 மார்க் வந்து 6 மார்க் வந்து இப்போதைக்கு நான் 12 லைன் கொடுத்துருக்கேன், இன்னும் ஃபிக்ஸ்டு கிடையாது. இது 12 லைன் தான் ஃபைனல் எக்ஸாம்லேயும் கொடுப்பாங்களான்னு, ஏன்னா இன்னும் மாடல் ஆன்சர் புக்லெட் விடல, மோஸ்ட்லி எக்ஸாம் அப்போ தான் நம்மளுக்கு தெரியும். சப்போஸ் இது வந்து ஒரு 15 லைனோ 20 லைனோ இருந்தால் கூட இந்த 12 லைன் எழுதியிருக்கதே இழுத்து இழுத்து எழுதி நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். இப்போ லான்ச்சுடு பை ப்ரைம் மினிஸ்டர்னு நான் எழுதியிருக்கதை நீங்கள் லான்ச்சுடுன்னு போட்டு கீழே அதை கொண்டு வந்துடலாம். ஸோ இப்படி பண்ணிங்கனாலே இது அப்படியே டபுள் டைம் இன்க்ரீஸ் ஆகும் அதோட அளவு. இதுக்காக தனியாக எக்ஸ்ட்ரா படிக்கணும்லாம் கிடையாது. அடுத்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா, இது வந்து 12th March 2021. அப்ஜெக்டிவ் வந்து டு கமோமரேட் 75th இயர் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அண்ட் க்ளோரியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் இட்ஸ் பீப்புள் கல்ச்சர் அண்ட் அச்சீவ்மெண்ட்ஸ். ஸோ இந்தியாவோட ஹிஸ்ட்ரி கல்ச்சர் அச்சீவ்மெண்ட்ஸ் இதுக்கெல்லாம். இது வந்து மொத்தம் எத்தனை வாரம் செலிப்ரேஷன்னா 75 வாரம் மையப்படுத்தி, கவுண்ட் டவுன் மையப்படுத்தி ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எப்போ எண்ட் ஆகும்னா 15th August 2023. விஷன் வந்து டு ஆக்டிவேட்டிங் இந்தியா 2.0 ஃபீல்டு பை ஸ்பிரிட் ஆஃப் ஆத்ம நிர்பன் பாரத். ஸோ இதுதான் இதுக்கான கண்டென்ட். இவ்வளோ தான் இதில் வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ப்ரைம் மினிஸ்டர் லான்ச் பண்ணது அந்த ஸ்டார்டிங் டேட்டு எண்டிங் டேட்டு எந்த பர்பஸ் இவ்வளோ தான் கீவேர்டு இந்த இதுக்கானது. இதான் இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்ட்ரக்சர்டாக எழுதுனீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். நம்பர் போட்டுக்கோங்க, எப்போவுமே பாயிண்ட்ஸ் நீங்கள் எழுத எழுத அதிக பாயிண்ட்ஸ் கொடுக்குறீங்கன்னா ஃபஸ்ட்டு எடுத்தோடனே நீங்கள் எத்தனை பாயிண்ட் எழுதியிருக்கீங்கன்னு நீங்கள் நம்பர் மென்ஷன் பண்ணலன்னா தெரியாது. ஸோ அதுக்கு தான் நம்பர் நீங்கள் எழுதுறீங்கன்னா, இப்போ நான் டக்குன்னு பார்த்தோன்னே இங்கே பாருங்கள் இந்த கொஷின் பாருங்கள், ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன் 6 பாயிண்ட் கொடுத்துருக்கேன் அப்படிங்கும்போது ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். இதே ஸ்டார்ட் பண்ணி ஒரு 8 பாயிண்ட் கொடுத்தா அது ஒரு இம்ப்ரெஷன் க்ரியேட் ஆகும். அதனால் நம்பர் கண்டிப்பாக 1 2 3 போட்டு மென்ஷன் பண்ணியே எழுதுங்க. இது அப்படி தமிழில் அசாதிகா அம்ரித் மகோத்சவ் இந்திய அரசாங்கத்தின் முன்னெடுப்பு. இது தமிழோட டேர்ம் வந்துட்டு சுதந்திர இந்தியா அமுத பெருவிழான்னு நினைக்கிறேன். அப்படி தான் நியூஸ் பேப்பரில் கொடுத்துருந்தாங்க, இதை கொஞ்சம் வெரிஃபை பண்ணிக்கோங்க. ஸோ இது யார் தொடங்கினாங்கன்னா இந்திய பிரதமர். அதேமாதிரி எழுதும்போது வந்து நிறைய இடங்களில் வந்து ப்ரைம் மினிஸ்டர் அப்படின்னு தனியாக மென்ஷன் பண்ணாமல் ப்ரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி கொஞ்சம் டெக்னிக்கலாகவும் மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா ப்ரைம் மினிஸ்டர்னால் வந்து இந்தியாவோட ப்ரைம் மினிஸ்டர் தான்ங்கிற கணக்கு வராது, உலகத்தில் நிறைய ப்ரைம் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க. ஸோ அதனால தான் அஃபீஷியலாக எப்பவுமே மென்ஷன் பண்ணும்போது அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஒரு அஃபீஷியல் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட்னு இருக்காது, பிரசிடென்ட் ஆஃப் ரிப்பப்ளிக் இந்தியா அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த இந்தியாங்கிற வேர்டு வந்து
இதாக வரும். ஸோ அந்த இதை பாருங்க. இப்போ ஸ்டேட்டும் அதே மாதிரி தான், சீஃப் மினிஸ்டர் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் இது இது பண்ணுறாங்கன்னா தமிழ்நாடு சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அந்த மாதிரி மென்ஷன் பண்ணலாம். ஸோ அது தப்பு இல்லை, ஞாபகம் இருந்தால் அது மென்ஷன் பண்ணுங்கள், டைம் அவைலபிலிட்டி இருந்தால் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்து தொடக்கம் வந்து 12 மார்ச் 2021, காலளவு 75 வாரம், முடிவு வந்து 15 ஆகஸ்ட் 2023. நோக்கம் வந்து 75வது சுதந்திர தின விழாவை கொண்டாடவும், விடுதலை போராட்டத்தில் விடுதலை போராட்ட வீரர்களின் பங்களிப்பை போற்றவும், அதில் பங்கு பெற்ற வீரர்களோட பங்களிப்பை போற்றவும், இந்திய கலாச்சாரம் இந்திய சாதனைகளை கொண்டாடவும் தொடங்கப்பட்டது. இல்லை, நான் இங்கிலீஷில் எழுதும்போது அந்த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள் அந்த காம்பனண்ட்டை நான் எழுதாமல் விட்டுருப்பேன். ஸோ அதை நீங்கள் கொஞ்சம் அப்டேட் பண்ணிக்கோங்க, இந்த இதெல்லாம் ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை ஹிஸ்ட்ரின்னு மட்டும் மென்ஷன் பண்ணிப்பேன். ஸோ பட் ஆனால் ஃப்ரீடம் ஸ்ட்ரகிளில் வந்து அந்த வேர்டு கீவேர்டு இல்லாமல் இருந்துக்கும். ஸோ அதை ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் வந்து 6 மார்க் உள்ளது. ஸோ இதை நீங்கள் வந்து லைனாக எழுதுனீங்கன்னா 4 லைன்லேயே முடிச்சிடும். ஆனால் நீங்கள் அப்படி 4 லைனில் முடிச்சிங்கன்னா மிச்சம் இருக்கிற 8 லைன் என்ன பண்ணுறது? ஸோ இந்த மாதிரி இழுத்து இழுத்து தான் எழுதணும், நிறைய டாபிக் சப் டாபிக் போடணும். ஸோ அந்த மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து லோக்பால் லோக்காயுக்தா, அதை பற்றி கரப்ஷன் ரிலேட்டடாக, அது எப்படி வந்து கரப்ஷனை வந்து தடுக்குது அகெயின்ஸ்டாக இருக்குது அப்படிங்கிறது கேட்டிருந்தேன் கொஷினு. ஸோ இதுக்கும் வந்து இப்போ சில கொஷின்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்டெரக்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகுறது என்னென்னா இன்டெரக்டாக கேட்டாங்க அப்போ நம்ம அதுக்கு தகுந்தது மட்டும்தான் ஆன்சர் எழுதணும் அப்படின்னு நினச்சி அதுக்கு நீங்கள் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா பாயிண்ட்ஸும் கிடைக்காது, உங்களால் ஆன்சர் கம்ப்ளீட் பண்ணவும் முடியாது, அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணணுன்னா அந்த பர்டிகுலர் டாபிக் ரிலேட்டடாக இருக்கிற இம்பார்ட்டண்ட் கீவேர்ட்ஸை வந்து நீங்கள் கொடுத்துடணும், ஏன்னா அதை எதிர்பார்ப்பாங்க. ஸோ இப்போ அந்த கேட்ட கொஸ்டினுக்கு வந்து டைரக்ட் ஆன்சராக இதுதான் டைரக்ட் ஆன்சரானு கிடையாது, மெயின்ஸ் பொறுத்தளவுக்கும் தேர் இஸ் நோ ரைட் ஆன்சர், தேர் இஸ் நோ ராங் ஆன்சர், இட் இஸ் சப்ஜெக்டிவ் நேச்சர். அதனால தான் இது வந்து சப்ஜெக்டிவ்னு சொல்லுவாங்க. சப்ஜெக்டிவ்னா ஒவ்வொருத்தரை பொறுத்தும் மாறுபடும். இதே அப்ஜெக்டிவ் டைப்னா அப்படி இல்லை, ஆன்சர் ஏனா ஏ தான், பீனா பி தான், அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இது வந்துட்டு அவங்க சம்டைம்ஸ் கீவேர்டு செக் பண்ணுவாங்க. இப்போ லோக்பால் லோக்காயுக்தான்னு வந்துட்டாலே ஒரு சில இம்பார்ட்டண்ட் விஷயங்கள்லாம் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க, அந்த இதையும் கொடுத்துட்டு அதுக்கு ரிலேட்டடாகவும் எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த ஆக்ட் வந்து பார்லிமெண்ட்டால் ஏற்படுத்தப்பட்டது, இது எஃபெக்ட் எப்போ இருந்து அமல்படுத்தப்பட்டதுன்னா 16 ஜனவரி 2014. இது எந்த பரிந்துரைப்படி இந்த லோக்பால் இது பண்ணாங்கன்னா இது ஒரு பரிந்துரை பண்ணாங்க, அது என்னென்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம் கமிஷன். ஸோ அது வந்து 1966 உருவானது, அவங்க வந்து ஒரு பரிந்துரை பண்ணியிருப்பாங்க இந்த மாதிரி லோக்பால் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து வந்து இதோட ப்ரோவிஷன் என்னென்னா சென்டரில் வந்து லோக்பாலும் ஸ்டேட்டில் வந்து லோக்காயுக்தாவும் எஸ்டாப்ளிஷ் பண்ணணும்னு, இது ஒரே லைன் தான் பட் ஆனால் 2 பாயிண்ட்டாக எழுதியிருக்கேன். இது எதுக்கு? யூனிஃபார்ம் விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் இதுக்காக ஏற்படுத்தப்பட்டது. யாரெல்லாம் இதில் கவர் ஆவாங்கன்னா இது கீழே வந்துட்டு பப்ளிக் சர்வெண்ட் மினிஸ்டர் எம்பி பிஎம் எல்லாருமே வந்துடுவாங்க. அவங்களுக்கு எதிராக ஊழல் நடவடிக்கை சம்மந்தமாக ஏதாவது எடுக்கணும்னா லோக்பால் தான் அதுக்கு ஸ்டெப்ஸ் எடுக்கும். அதே மாதிரி பனிஷ்மெண்ட் பார்த்திங்கன்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் கரப்ஷன் ஆக்டில் இருக்கிற 7 வருஷம் தண்டனையை 10 வருஷமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கும். கான்ட்ரிபியூஷன் ஃபாரின் கான்ட்ரிபியூஷனும் இது ரெகுலேட் பண்ணும். அடுத்து டிரான்ஸ்பரன்சி, கவர்மெண்ட்டில் டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் பண்ணும். அடுத்து வந்து சிட்டிசன் கிரீவியன்ஸ் ரெட்ரஸல் மெக்கானிசம், இது வந்து அட்வைசரி தான், அட்வைசரி போர்ட் மாதிரி தான் இருக்கும். இதோட ரெக்கமெண்டேஷன் வந்து கவர்மெண்ட்டை கொடுக்குறது வந்து கண்டிப்பாக செய்யணும்லாம் கிடையாது. ஸோ இதுதான் 10 பாயிண்ட் கொடுத்துருக்கேன். இப்போ நீங்கள் நினைக்கலாம் கேட்ட கொஸ்டினுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்கு அப்படின்னு நினைக்கலாம், பட் ஆனால் நீங்கள் கேட்ட கொஸ்டினுக்கு நீங்கள் ஆன்சர் எழுத ஆரம்பிச்சிங்கன்னா இந்த கீவேர்டு இம்பார்ட்டன்ட் கீவேர்டெலாம் விட்டுருவீங்க. அப்படி விட்டிங்கன்னா சப்போஸ் வந்து திருத்துறவங்க எவாலுவேட்டர் வந்துட்டு இந்தந்த பேசிக் பாயிண்ட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மார்க் கம்மி பண்ணக்கூடிய சான்ஸ் இருக்குது. ஸோ அதனால் கேட்ட கொஸ்டினுக்கு ஒரு 2-3 பாயிண்ட்டை கொடுத்துட்டு மிச்ச பேசிக் இது வந்து நீங்கள் எது படிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி அந்த பர்டிகுலர் டாப்பிக்கு எது தேவையோ அந்த கீவேர்டு நீங்கள் கண்டிப்பாக எழுதியாகணும். ஸோ அதை மறந்துடாதீங்க. இப்போ நான் இதில் ஆன்சரோட பர்ஸ்பெக்டிவ்லேயே, அதாவது கொஸ்டினோட பர்ஸ்பெக்டிவில் பார்த்தீங்கன்னா ஆன்சரும் உள்ளே இருக்குது. இது வந்து டிரான்ஸ்பரன்சி இம்ப்ரூவ் பண்ணுது, அதுக்கப்புறமா கரப்ஷனை இது பண்ணுது, ஒழிக்கிறதுக்கு வந்து ஒரு முக்கியமான இதாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இது உள்ளேயும் இருக்குது. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து இம்பார்ட்டண்ட்டாக அந்த பர்டிகுலர் இதுக்கான கீவேர்டும் இருக்குது. ஸோ ரெண்டுமே மிக்சிங்கில் தான் பண்ணணும், வெறும் ஒரு இதை மட்டும் ஃபுல்ஃபில் பண்ணால் வேலை கேட்காது. அடுத்து லோக்பால் லோக்காயுக்தா சட்டம் 2013. ஸோ இது வந்து தமிழில் நான் எழுதியிருக்கேன். ஊழல் தொடர்பான புகார்களை விசாரிக்க உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ அமைப்பு. ஸோ இதுவும் அதே மாதிரி தான், ஆக்சுவலாக ஒரு கொஸ்டின் எழுதும்போது எப்போவுமே நல்லா தெரிஞ்சுக்கோங்க,
நீங்கள் மெயின்ஸ் பொறுத்தளவுக்கும் நீங்கள் ஆன்சர் எழுத எழுத இம்ப்ரூவ்மெண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி எழுதுவீங்க, அதையோடு பெட்டராக அடுத்த தட்டு எழுதுவீங்க. ஸோ அந்த மாதிரி தான் இப்போ எனக்கே பாருங்கள், ஃபஸ்ட்டு இங்கிலீஷில் நான் அதே ஆன்சர் நான் எழுதும் போது ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துச்சு, அப்புறமா எனக்கு தோணுச்சு இதெல்லாம் நம்ம விட்டுட்டோம்னு சொல்லிட்டு அடுத்து தமிழில் எழுதும்போது இதெல்லாம் ஆட் பண்ணுறேன். ஸோ இந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும், ப்ரியாரிட்டி பண்ணுவீங்க எது முன்னாடி எழுதணும் பின்னாடி பின்னாடி எது எழுதணும்னு. இதே நான் இங்கிலீஷில் தொடங்கினது வந்து அந்த லெவலுக்கு கரெக்டாக ஸ்டார்ட் பண்ணியிருக்க மாட்டேன். பட் ஆனால் தமிழில் பாருங்கள், ஊழல் தொடர்பான புகார்களை விசாரிக்க உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ அமைப்பு. ஸோ இதே தான் நீங்கள் இங்கிலீஷ்லேயும் எழுதுனீங்கன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ ஆன்டி கரப்ஷன் மெஷருக்காக ஃபார்ம் பண்ணப்பட்ட அதாவது ஸ்டாட்யூட்டரி பாடி ஃபார் ஆன்டி கரப்ஷன், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டாக கொடுத்துருக்கலாம். அடுத்து பரிந்துரை, இந்த ஏஆர்சி ரெக்கமெண்டேஷன் வந்து நான் லேட்டராக தான் பார்த்தேன், அதனால தான் அதில் சைடில் இங்கே மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ கொஸ்டின் எழுத ஸ்டார்ட் பண்ணும்போது அது அந்த பாயிண்ட்டை நான் விட்டுட்டேன். ஸோ அதை வந்து இங்கே கொடுத்துருப்பேன். பரிந்துரை வந்து 1வது நிர்வாக சீர்திருத்த ஆணையம் பரிந்துரைப்படி உருவாக்கப்பட்டது. அடுத்து மத்திய லோக்பால் அமைத்தல், மாநிலத்தில் லோக் ஆயுக்தா அமைத்தல், யாரெல்லாம் யாரோட ஊழல் புகார்களை விசாரிக்க இது உதவும்னா பிரதமர், நாடாளுமன்ற உறுப்பினர், அரசு அதிகாரி இவங்களுக்கு எதிராக எழுதும் புகார்களை விசாரிக்க உதவும். தண்டனை பார்த்திங்கன்னா ஊழல் தடுப்பு சட்டத்தின் தண்டனை காலம் 7 ஆண்டிலிருந்து 70 ஆண்டுகளாக அதிகரிச்சிருப்பாங்க. அரசாங்கத்திற்கு அளிக்கக்கூடிய பரிந்துரைகள்லாம் வந்து அது கட்டாயமாக இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை, நிர்வாக வெளிப்படைத்தன்மையை அதிகரிக்கும். ஸோ இதுதான் வந்து இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இப்போ நீங்களே பாருங்கள், இதோட கீவேர்டுன்னு பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 5 to 10 கீவேர்ட்ஸு லோக்பால் லோக்காயுக்தால், அதுக்கப்புறமா இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 5 கீவேர்டு இவ்வளோ தான். ஆனால் வந்து நான் பேப்பரையும் ஃபில் பண்ணிட்டேன், ஸ்ட்ரக்சர்டாகவும் கொடுத்துருக்கேன், பாயிண்ட்ஸாகவும் எழுதியிருக்கேன், நம்பர் ஆஃப் வேர்ட்ஸும் கம்மியாக தான் எழுதியிருக்கேன். ஸோ இதுதான் வித்தியாசம். மெயின்ஸ் பொறுத்தளவுக்கும் கண்டென்ட்டு வந்து கண்டென்ட் என்னெல்லாம் கண்டென்ட் தேடிட்டுருக்கேன், கண்டென்ட் வந்து பிரச்சனையே கிடையாது, எல்லாருமே மோஸ்ட்லி ஒரே மாதிரி தான் எழுதுவாங்க. ஆனால் அதை எப்படி எழுதுகிறாங்க, எவ்வளோ டைமிங்குள்ளே முடிக்கிறாங்க, அதுக்குள்ளே எக்ஸ்ட்ரா ஒரு சில விஷயங்களில் மட்டும் மாறுபாடு பண்ணால் போதும். நீங்கள் எவ்வளோ தான் படித்தாலும், என்ன புக்கு ரெஃபர் பண்ணாலும், என்ன வெப்சைட் பார்த்தாலும், நீங்கள் எழுதக்கூடிய ஆன்சர் எல்லாருமே 80% ஒரே மாதிரி தான் எழுதுவீங்க, இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் இன்ஸ்டியூஷன். செல்ஃப் ப்ரிப்பேர் ஆகிறது நல்லா படித்தாலுமே இன்ஸ்டியூட்டில் என்ன எழுத பாயிண்ட் எழுதுறீங்களோ அந்த பாயிண்ட் தான் எழுதுவாங்க, வேறு எதுவும் எழுத மாட்டாங்க. ஆனால் அந்த 20% மட்டும்தான் டிஃப்ரென்ஸ் ஆகும். அந்த 20% எதில் டிஃப்ரெண்ட் ஆகும்னா இந்த டயக்ராம் வரைகிறது, அதுக்கப்புறமா இந்த ஃப்ளோ சார்ட்டு எங்கேயா தேவைனா ஃப்ளோ சார்ட் போடுறது, டேட்டா கொடுக்கறது, இது தான் மேக்ஸிமம் டிஃபர் ஆகும். ஸோ பேஸ் வந்து எல்லாருமே ஒன்று தான். ஸோ இந்த பேஸை ஃபஸ்ட்டு ஸ்ட்ராங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் எழுத எழுத இதில் எக்ஸ்ட்ரா என்னென்ன ஆட் பண்ணலாங்கிறத யோசிச்சிங்கன்னா இன்னும் பெட்டராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி யோசிங்க. அதனால் டெஸ்ட்டு எழுதுங்க, எழுதும்போது தான் ஒரு ஐடியா கிடைக்கும். வெறும் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னு நீங்களாம் கடைசி வரைக்கும் படிச்சுக்கிட்டே தான் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு அந்த இம்ப்ரூவ்மெண்ட்டே தெரியாது. டெஸ்ட் எழுதி பார்த்துட்டு இதிலேருந்து எவ்வளோ நம்ம நீங்கள் டெஸ்ட் எழுதி பார்த்தோன்னா தான் தெரியும் நிறைய இம்பார்ட்டன்ட் இல்லாத பாயிண்ட்லாம் எழுதியிருப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு தோணும், சரி ஓகே அடுத்ததாட்டு எழுதும்போது இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி பண்ணுங்கள். ஸோ நீங்கள் உங்களை எழுத வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக தான் இப்போது இந்த ரெண்டு கொஸ்டின் வச்சு நான் வீடியோ மேக் பண்ணுறேன். கம்மிங் வீடியோஸ் மற்ற கொஸ்டின்ஸ்லாம் அப்படி டைரெக்டாக பார்க்கலாம். ஓகே, தேங்க்யூ.